தேவ் தேவ் என்னடா செகண்ட் குவஷன் காமிடா டைம் இல்லடா இன்டே எதனா காமிடா சி போடா எதுக்கு பாஸ் ஆயினு நீயும் அதே கேஸ் தானா
என்ன சொல்றது, எப்படி பேசுறது? சரி பேச. ஆதி, ஏ ஆதி, இனிமே வச்சோம் என்கொயரி மூலம் சண்டை போடாம ஒன்னா ரைடா. நாம இனிமே ஒன்னா ஓகே. இந்த ஆறு செம்மை, இந்த ஆறு செம்மை வந்து இந்த செமஸ்டருக்கான செம்ம கிடையாது, நெக்ஸ்ட் செமஸ்டர். நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. சீனியர்ஸ்ட் கேட்பியோ அல்லது லைப்ரரியில் புக் ரெஃபர் பண்ணுவியோ தெரியாது. இந்த ஆறு செம்மை வந்து டைம் இஸ் டூ டேஸ். ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணி இந்த செம்மை போட்டுரும். தனித்தனியாக போட்டு வந்து திரும்ப என்ன ஆகும், 10 times இம்போசிபிள் சரியா? நான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னது இந்த ஆறு செம் வந்து எனக்கு சொல்யூஷன் என்ன, எவ்வளோ டைம் டூ டேஸ் சரியா? டூ டேஸ் தாண்ட போகிறோம். ரைட், ஓகே. தேவ், சம்மு தெரியுமாடா? டே, நான் போட்ட சமயம் தப்பாயிடுச்சுடா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி. இனிமேல் சண்டை போட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல, சஸ்பெண்ட் பண்ணிருவே ரெண்டு பேர்த்தையும். போ, போய் எஃபர்ட் போய் சைன் வாங்கிட்டு வா. இதுக்கப்புறமா அது கிளாஸ்ல வந்து சண்டை போடாம இதே மாதிரி ஒழுங்காக இருக்கும். தேவையில்லாமல் இதுக்கப்புறம் அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லைஃப்ல ஈகோன்னு ஒன்று இருக்கும். அந்த ஈகோ இருந்தால் எல்லாரும் பிரிஞ்சு தான் போவாங்க. அந்த ஈகோ இல்லாத வாழ்க்கை அழகாக இருக்கும், எல்லாரும் ஒன்றாவும் இருப்பாங்க. ஈகோ இல்லாத ஃப்ரெண்ட் நமக்கு கிடைச்சா அவனை நம்ம ஃப்ரெண்டாக பார்க்க மாட்டோம், உண்மையான சகோதரனாக பார்ப்போம்.